ஹே காய்ஸ், நான் சங்கர். இன்னைக்கு கோப்ரா படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கோப்ரா படத்தோட பிளஸ் பார்த்துருவோம். விக்ரமோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. அன்னியன் படத்துல அந்த அஞ்சு கொள்ளையும் பண்ணது நான் தாண்டா அப்படின்னு அம்பியும் அன்னியனும் மாறி மாறி வந்து நம்மளை மெர்சலாக்குன மாதிரி இந்த படத்துல ஒரு அலோசினேஷன் சீன் வரும். அதெல்லாம் வரச்ச லிட்டரலி ஒரு என்ஜாய். தியேட்டர்லாம் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த சீனை வந்து பார்த்தாங்க. படத்துல வர ஃபிளாஷ்பேக் சீன்ஸ்லாம் வந்து குங்கி பட கிளைமேக்ஸ்ல உளுந்தது கொம்பனா இல்ல மாணிக்கமானு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஃபிளாஷ்பேக் சீன்ஸ்ல உங்க ரெண்டு பேர்ல யார் தாண்டா மதி அப்படிங்கிற மாதிரி நம்மளே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக வைக்கும். அண்ட் கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க வந்து நமக்கு ஒரு கிளியர் ஆயிடும், இவங்க தான் மதி இவங்க தான் கதீர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிளியர் ஆயிடும். தென் கம்மிங் டு த மியூசிக் பார்ட், அதிரா சாங் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி விஷுவலோட வந்து செம்மையா இருந்துச்சு. அண்ட் இன்டர்வியூக்கு அப்புறம் ஒரு ரெயின் ஃபைட் வரும், அதுல வந்து ஒரு பிஜிஎம் வந்து போட்டிருப்பாங்க, அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ கோப்ரா படத்தோட நெகட்டிவ்ஸ் பார்ப்போம். நான் படத்துக்கு போனது அஜய் ஞானமுத்துக்காக மட்டும்தான். அவரோட ப்ரீவியஸ் படங்களான டிமாண்டி காலனி, இமேக்கா நொடிகள் ரெண்டுமே ஸ்கிரீன் பிளே வேற லெவலில் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து நம்ம இமேக்கா நொடிகள்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கலாகவுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இப்போ என்ன மாதிரி நீங்களும் அஜய் ஞானமுத்துக்காக போய் படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூ வில் கெட் டிசப்பாயிண்டட். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுமராக இருந்துச்சு. நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்த்து போவோம் பார்த்தீங்களா, அந்த விஷயம் வந்து அதில் கிடைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா கூட கிடைக்கல. நான் ஒரு ரைன் ஃபைட் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தான் ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா படம் வந்து மொக்கையாக இருக்கும். இது வந்து அஜய் ஞானமுத்து படம் தானா அப்படிங்கிற மாதிரியே நமக்கே ஒரு ஃபீல் வந்து கொடுத்துரும். அண்ட் வந்து கேரக்டரைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் கேரக்டர் தவிர்த்து மற்ற எந்த கேரக்டருமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஃபுல்லாக கதையை வந்து ஃபுல்லாக விக்ரம் சுற்றி தான் வந்து நகருது. ஆனால் மற்ற கேரக்டர் அந்த ஹீரோயின் கேரக்டர் ஆகட்டும், அப்புறம் ரோபோ சங்கர் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. வில்லன் கேரக்டருமே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. என்னதான் ஓகே படம் வந்து ஓகே அவர் பயங்கரமான வில்லம்பா அப்படின்னு இருந்தாலுமே அவர் வந்து பெருசாக ரிஜிஸ்டரே ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் மீனாட்சின்னு அந்த மூணு ஏரியில் ஒருத்தவங்க மீனாட்சின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இதில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. இது வந்து ஏன் அப்படி வந்து சொல்கிறேன்னா, ஓவராக வந்து விக்ரம் வந்து பில்டப் கொடுப்பாங்க. இது வந்து நடக்கிற ஒரு ஒரு கிரைம் சீன்ஸ்லையுமே சரி, இது வந்து கன்ஃபார்மாக ஒரு ஜீனியஸோட தான் பண்ணிட்டு முடியும். இவர் வந்து ஒரு ஜீனியஸ், மேக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ், எல்லாத்துலேயுமே மேக்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட் ஹாஃபை தாண்டியுமே அந்த மாதிரியே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டு 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 கடுப்பாய் தலையில ரெண்டு தட்டு தட்டி போக அப்படி அப்படின்னு வந்து சொல்லும் போல இருக்கும். தென் அதிரா சாங்கை தவிர்த்து மற்ற பாட்டு எல்லாமே படத்தில் தேவையில்லாமல் தான் வருது. ஹீரோ வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ்னு சொல்கிறாங்க, பட் அதுக்கு வந்து ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு சீன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சுடுகோ வந்து கிராக் பண்ணிட்டு அடுத்த டார்கெட் வந்து யாருன்னு கண்டுபிடிப்பார், மீன்ஸ் அடுத்தது யாரை கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிப்பார். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுனு எடுப்பார், எடுத்து முடிச்சோன்னா அவர் பாட்டுனு கிராக் பண்ணுவார், கிராக் பண்ணிட்டு ஓகே பா இவரை தான் கொள்ளணும் அப்படின்னு வந்து ஆன்சர் வந்து போட்டுருவார். எதுக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ வந்து நீங்கள் துப்பாக்கி படம் எடுத்துருங்க, துப்பாக்கி படம் எடுத்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 12 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு மேப்பில் வச்சு கனெக்ட் பண்ணி ஓகே இது வந்து 12 இடத்துல வந்து ஷூட் அவுட் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து நமக்குமே புரிய வச்சிருப்பாங்க. பட் இந்த படத்துல அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. அவர் பாட்டு சுடுகோ எடுப்பாரு, அவர் பாட்டு கிராக் பண்ணாரு, ஓகே நெக்ஸ்ட் டார்கெட் இவர் தான் அப்படின்னு போயிட்டு அவர் போய் செஞ்சு விட்டு வந்துருவாரு. இப்படிதான் வந்து படத்துல வந்து இருக்கும். தென் வந்து அவர் வந்து ஒரு வித்தியாசத்துமே வேஷங்கள்லாம் போட்டுருப்பார் இல்லையா, அது வந்து அவ்வளோ சீன்லாம் இல்லை அதுக்கு. இப்ப எப்படி தசாவதரத்துல கமல்ஹாசன் வந்து ஒரு 10 விதமான கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாரு, 10 விதமான வேஷம் போட்டிருப்பாரு. ஒரு ஒரு கேரக்டருமே வந்து ஒரு சூப்பராக இருக்கும் இல்லையா, தனித்தனி தனித்துவம் இருக்கும், ஒரு ஒரு கேரக்டரும் தனித்துவம் இருக்கும், சூப்பராக இருக்கும் இல்லையா. பட் இந்த படத்தில் வந்து ஒரு ஒருத்தரையும் கொள்றதுக்காக தான் அந்த மாதிரி வேஷம் போடுறப்பில்ல, அது வந்து அந்த அளவுக்குலாம் பெருசாக இம்பார்ட்டன்ஸே கிடையாது. தென் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம். படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுத்ததுனால விஷுவல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் வந்து நிறைய இடத்துல கொடுக்கல. லாஜிக்கல் மிஸ்டேக்ஸும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து நான் பார்த்தேன். தென் கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சாகுற மாதிரி வந்து முடிச்சிருப்பாங்க, அவர் சாகாமலே படத்தை முடிச்சிருக்கலாம். இந்த சென்டிமெண்ட்டாக முடிக்கணும் அப்படின்னு வந்து நினச்சாரா என்னன்னு தெரியல, அவர் சாகாமலே வந்து படத்தை முடிச்சிருக்கலாம். ஓவராலாக படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.